தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கீங்க, வரவேற்பு எப்படி இருக்கு? நான் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பிறகு நான் விமானத்தில் ஏறி சென்னையில் இறங்கியிருக்கேன். நீங்கள் தான் சொல்லணும் வரவேற்பு எப்படி இருக்கணும். அது செயல்படுத்த முடியும். ஏழை குடும்பங்கள் என்றால் அரசு சொல்கிறது 11% தான் ஏழை குடும்பங்கள். அரசு சொல்கிறது 11%. நீதி ஆயோகுடைய தலைமை அதிகாரி சொல்கிறார் 5%. ஆனால் மற்ற நிபுணர் நிறுவனங்கள் சொல்வது 23 கோடி பேர் ஏழை குடும்பங்கள் என்று. ஆக இந்த மக்கள் கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்பொழுது யார் ஏழை குடும்பங்கள் என்று தீர்மானிக்க முடியும். அந்த ஏழை குடும்பங்களுக்கு 1,00,000 ரூபாய் மத்திய அரசினுடைய வரவு செலவில் அதை அடக்க முடியும், அதற்கான நிதியை ஒதுக்க முடியும் என்று நான் தெளிவாக நம்புகிறேன். இந்த ஜிஎஸ்டி தவறு. இந்த ஜிஎஸ்டியை மாற்றி புதிதாக ஒரு ஜிஎஸ்டி சட்டத்தை உருவாக்க வேண்டும். ஜிஎஸ்டி 2.0. இந்த ஜிஎஸ்டி பிழையான ஜிஎஸ்டி. சட்டமும் பிழை, அதனுடைய அடிப்படைகளும் பிழை, அதை நிர்வகிக்கும் முறையும் பிழை. ஆகவே புதிய ஜிஎஸ்டி 2.0 அதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அது இன்னும் ரொம்ப காலமாகாது, ஒரு 6 மாதத்துக்குள்ள புதிய ஜிஎஸ்டி சட்டத்தை உருவாக்க முடியும் என்று நான் கோடி. அது எப்படி அது சாத்தியமா? 7.5 லட்சம் கோடி அல்ல, கல்விக்கரம் 15/3/2024 தவணை தவறிய ஓவர்ஜி, தவணை தவறிய வட்டி முதல் ரத்து செய்யப்படும் அறிவிச்சிருக்கோம். அதை செய்யத்தான் வேணும். ஏன்னா கல்விக்கடனை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தந்தது. இவர்கள் காலத்தில் கல்விக்கடன் பணக்காரர்களுக்கு தான் தருவாங்க. ஏழை எளிய குடும்பங்கள், நான் எந்த கூட்டத்தில் பேசினாலும் இங்கே யாராவது கல்விக்கடன் வாங்கியிருக்கீங்களா கடந்த 1 வாரத்தில் 2 வருடத்தில்? ஒருத்தரும் ஏழை எளிய மக்களுக்கு கல்விக்கடன் கிடைக்கும். கல்விக்கடன் கிடைத்தவர்களெல்லாம் கட்ட வேண்டும் என்று தான் எண்ணம் இருந்தது. ஆனால் வேலை இல்லையே, வேலை இல்லாமல் பெருகி கொண்டு போன காரணத்தால் அவர்களால் கல்விக்கடனை தவணை தவறாமல் கட்ட முடியவில்லை. தவணையும் தவறிவிட்டது, வட்டி தவணையும் தவறிவிட்டது. அதில் 15/3/2024 தவணை காலக்கெடு தவறிய முதல் வட்டியை ரத்து செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கிறோம். 2007-08 விவசாய கடனை ரத்து செய்யலையா, அது 60,000 கோடி ரூபாய் ரத்து செய்யும். ஆக கல்வி கடனில் என்ன கணக்கெடுத்தால் தானே தெரியும், இப்போ தெரியாது. நீங்கள் சொல்கிற எண்ணெல்லாம் சரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கணக்கெடுத்த பிறகு அதை ரத்து செய்வோம். இது இளைஞர்கள் மத்தியில் மிக மிக தேவையான ஒரு அறிவிப்பு. பெண்களுக்கு 50% மத்திய அரசின் பணிகளில் இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொல்லியிருக்கோம், எந்த வகையில் அதை நம்ம செயல்படுத்த போகிறோம்? அதில் என்ன சிரமம் இருக்கு? இப்போ உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50% ஒதுக்கீடு கொடுத்துருக்க மாதிரியா? இப்போ ஒரு அமைப்பில் பழைய இடங்களில் 50% ஆக்க முடியாது. புதிய காலி இடங்கள், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கும்போது அல்லது புதிதாக வரக்கூடிய காலி இடங்களில் 50% பெண்களை நியமிப்பது என்பது ஒன்றும் சிரமமே கிடையாது, அதற்கு மனசு தான் வேணும். எதிர்கட்சிகள் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட உடனே நீட் தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரஸ் அரசு தான். என்ன, எந்த பத்திரிகை, நீங்க எந்த தொலைக்காட்சி? நான் செய்திகளை தெரியாமல் பேசுறேன்.
அதாவது உண்மை விவரங்களை தெரியாம கேள்வி பார்க்கணும். எதிர்கட்சிகள் பிழையா சொன்னா அதை தொலைக்காட்சி பிழையா கேட்கணுமா? நீட் தேர்வு என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. முதல்ல ஒரு தீர்ப்பு வந்துச்சு, மூன்று நீதிபதிகள் நீட் தேர்வை கட்டாயமாக்க முடியாது அந்தந்த மாநிலத்துக்கு பொருந்துன்னு சொன்னாங்க. பிறகு ஐந்து நீதிபதிகள் அதில் மாற்றி இதை கட்டாயமாக்கணும்னாங்க. ஆக உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் காரணமாகத்தான் நீட் தேர்வு நாடு முழுவதும் அமலாக்கப்படுகிறது. அதில் நம்ம என்ன சொல்கிறோம், மற்ற மாநிலங்கள் வேணும்னா வச்சுக்கிட்டோம், எங்களுக்கு விலக்கு தாங்கி அந்த விலக்கை தானே நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்க முடியாது. அரசு மருத்துவமனைகளை அமைக்கிறது, அரசு செலவில் அந்த மருத்துவமனைகள் நடைபெறுகின்றன. அது அந்த மாநிலத்து மாணவர்கள் பெரும்பகுதி மிக மிக பெரும்பான்மை அந்த மாநிலத்து மாணவர்களுடைய நன்மைக்காக அரசு செலவழித்து அரசு மருத்துவமனைகளை அமைக்கிறது. அதில் அந்த அரசுடைய சம்மதம் இல்லாமல் எதற்காக ஒரு தேர்வை நுழைப்பது? இப்போ டாக்டர் ரங்காச்சாரி, டாக்டர் குருசாமி முதலியார் அவர்களெல்லாம் நீட் தேர்வை எழுதியா புகழ்பெற்ற டாக்டர்களாக வந்தாங்க. இப்போ சென்னை பொது மருத்துவமனைக்கு இந்த பக்கத்துலேயும் அந்த பக்கத்துலேயும் டாக்டர் ரங்காச்சாரி உருவச்சலை இருக்கிறது, டாக்டர் குருசாமி முதலியார் உருவச்சலை இருக்கிறது. அவர்களெல்லாம் நீட் தேர்வை எழுதியா புகழ்பெற்ற டாக்டர்களாக வந்தாங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடு 50% உயர்த்தப்படும் அப்படின்னு காங்கிரஸ் பொறுத்தவரையும் தொடர்ச்சியாக ரிசர்வேஷன் விஷயத்தை கடந்த ஒரு 5 வருஷமாவே ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காங்க. அதோட ஒரு சாராம்சமா இதை சொல்லியிருக்கீங்க, அந்த நிறைவேற்றுதல வட மாநிலங்கள்ல பிரச்சனை வரும், தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனையும் வராது. என்ன, இப்ப எஸ்சிக்கு இடஒதுக்கீடு இருக்கு, அதை எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கன, எல்லா மாநிலங்களையும் அமலாகும். எஸ்டிக்கு இடஒதுக்கீடு இருக்கு, மண்டல் கமிஷன் அறிக்கையை நிறைவேற்றிய பிறகு பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. மண்டல் கமிஷன் அறிக்கைப்படி 54% மக்கள் இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஆனால் அவர்களுக்கு 27% தான் இடம் இருந்தது. ஏன்னா உச்ச நீதிமன்றம் 50 என்று உச்சவரம்பை வைத்திருக்கு, 50 அடக்கணம்னா 27 தான் அந்த இடம் இருந்தது. இப்போ என்ன சொல்கிறோம்னா, அந்த 50% உச்சவரம்பை எடுத்து விடணும், எடுத்துட்டு எஸ்சி எஸ்டி அவர்களுக்கு ஒதுக்கீடு இருப்பதைப் போல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒதுக்கீடு இருக்கணும். இப்போ இங்கே நிற்கிற நீங்களே பெரும்பகுதி பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் சார். நன்றி.